ரன்னிங் ரேஸ்ல நாய் துரத்துன மாதிரி இப்படி பயந்து ஓடி வர அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஒரு அழகான பொண்ணு இப்படி பயந்து மூச்சிறைக்க ஓடி வருதுன்னா உன்னை யாரோ ரவுடிங்க துரத்துறாங்கன்னு ஓகே அவங்கள நான் பாத்துக்கிறேன் வண்டியில thank you come on close the door oh you want some water take thank you mineral water no corporation water ஸ்டீலர் கிட்ட மேனே மினரல் வாட்டர் பாட்டில் குடிச்சேன். You're looking very handsome. Really? Yeah. You're also looking very handsome. இதுக்கு முன்னாடி யாரை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? இத்தனை பேர். ஓ. உங்க ஹேர் ரொம்ப அடர்த்தியா இருக்குங்க. ஓ. இப்போ என்ன அடர்த்தி? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்கணும். மத்தவங்க மாதிரி சீப்பா வச்சு வர மாட்டேன். ட்ராக்டர் விட்டு தான் அடிப்பேன். சார், if you don't mind, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? I am sorry. Already reserved. சொன்ன மாதிரி வந்துட்டடி. ஆமாடி சார், அங்க வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வெயிட் பண்றாங்க. ஓகே ஓகே. நீங்க வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ பண்றாங்க. ஓகே. இருமே, உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ். இவர தாண்டி இனி கிழிச்ச வாயா? கிழிச்ச வாயனா? கிழிச்ச வாய் இல்லாம வேற என்ன? அவ லிஃப்ட் கேக்காமலே நீ லிஃப்ட் கொடுத்திருக்கல. அடி போவீங்களா? ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கேன்னு லிஃப்ட் கொடுத்தா தப்பாதே? ஆபத்தும் இல்ல, ஒரு மண்ணா கட்டியும் இல்ல. என்கிட்ட அவ பெக்கட்னா லிஃப்ட் கேக்காமலே வரேன்னு அப்படியே வந்துட்டா. இப்ப நாங்க தோத்துட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்களே பாத்துங்க. தலை 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 நல்லா வந்து சேர்ந்தது கிடாது. டெய்லி உனக்கு மாட்டா பாடி ஒரு இழுத்து வாங்க. அம்மா அம்மா, கார பார்க்கிங்ல விடுங்கம்மா, இங்க இடைஞ்சலா இருக்கும். பயப்படாத, நாங்க என்ன காலேஜ் முடியற வரைக்கும் இங்க இருப்போம் நினைச்சியா? அட்டெண்டன்ஸ் கொடுத்ததும் கிளம்பிடுவோம். அப்படினா நீங்க காலேஜுக்கு வரதே அட்டெண்டன்ஸ்க்காக தானா? இல்ல, ஒண்ணு சைட் அடிக்கலான்னு. நீ சைடம் பாரு, இவனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு தூக்கமே வராது. ஏய், டைம் ஆயிடுச்சு. ஆரம்பமே கன்ஃபியூஸ் பார்ட்டியோட கிளாஸ், லேட்டா போன பிச்சை எடுத்துறோம். வாங்க போலாம். ஏய், இன்னைக்கு விஜய் நடிச்ச படம் ரிலீஸ், அது தெரிஞ்சிருந்தா கிளாஸுக்கு போறேங்கறியே, உனக்கு மனசு எப்படி வந்தது? அப்போ எஸ்கேப் ஆயிலாமா? வேணாம்ப்பா, ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆனாலும் வீட்டுக்கு மெசேஜ் பாஸ் ஆயிடுது. ஏண்டி, நான் சினிமாவுக்கு போலான்னு சொன்னேனே தவிர அட்டெண்டன்ஸ் அவசியம் இல்லைன்னு சொன்னேனா? அப்படின்னா நாம சினிமாவுக்கும் போறோம், அட்டெண்டன்ஸும் கொடுக்குறோம். அதே எப்படி? நான் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் டிக்கெட்ஸ் வாங்கி ரெடி ஆகலாம். சின்ன கோயில் சித்ரா, நேத்து வரலையம்மா? அட்டெண்டன்ஸ் கொடுத்தா ஆள கணமு. வேர் இஸ் ஸ்வீட்டி? சார், இதோ இங்க உட்கார்ந்து இருக்காங்க. என் கண்ணு என்ன நொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஸ்வீட்டி எங்க? என்ன சார் நீங்க? நான் இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன். இந்த பாய்க்கு ஸ்வீட்டியோட தான், ஆனா கண்ணுக்கு தெரியலையே. ஏமா பிங்கி, உனக்கு ஸ்வீட்டி தெரியறாளா? என்ன சார் நீங்க என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கா தெரியலங்கறீங்க? ஏமா நாட்டி, உன் கண்ணுக்கு ஸ்வீட்டி தெரியறாளா? ஆமா சார், ஆஷா பக்கத்துலயே வந்துச்சுக்கா, உங்களுக்கு தெரியலையா? உனக்கும் ஸ்வீட்டி தெரியறாங்க. ஏமா ஊட்டி, உனக்கு ஸ்வீட்டி தெரியறாளா? ஏனி சார், ரெட் கலர் ஷர்ட் போட்டு இங்க தான் உட்கார்ந்து இருக்கா, உங்களுக்கு தெரியலையா? உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டி தெரியறாளா? அப்படிதான் கரெக்டா, டவுட் படவே கூடாது. நம்ம பாடத்துக்கு போலாம். Dear students, இன்னைக்கு science classல நான் history எடுக்க போறேன். உங்களுக்கு புரியும்ல? இன்னைக்கு தான் புரிஞ்சது. Shut up! Today's lesson, dinosaur. அப்படினா ராட்சத பல்லி. சில்லியா இருந்தாலும் பல்லினா எனக்கு அலர்ஜிங்கிறது நிஜம். எனக்கு சின்ன வயசுல மிட்டாய் நிறைய பிடிக்கும், ஆனா பல்லி மிட்டாய் தான். எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் இந்த சுத்துப்பக்க ஏரியாவில் ரொம்ப பேர் போன கான்ட்ராக்டர்னு. வர திங்கட்கிழமை நடக்க போற ரயில்வே கான்ட்ராக்டுக்கு நீங்க எல்லாரும் டெண்டர் போட போறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா அந்த வர்க் எனக்கு வேணும், சும்மா தர வேண்டாம். உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 20 லட்சம் தரேன். நான் டெண்டர் போடலனா எனக்கும் தருவீங்களா 20 லட்சம்? நீ பிச்சை போடுற 20 லட்சம் யாருக்கு வேணும்? இந்த கான்ட்ராக்ட் எடுத்தா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன். உன் மிரட்டலுக்கு பயந்து நான் விலகி போயிடுவேன் நினைச்சியா? பிளீஸ், என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணாத. எனக்கு வன்முறை பிடிக்காது, ஏன்னா நான் அமைதிய விரும்புறவன். டென்ஷன் உங்களுக்கு மட்டும் இல்ல, அது எங்களுக்கும் வரும். நீ ஷோலே படம் பாத்தியா? இல்ல. அப்போ உனக்கு அதுல வர சஞ்சீவ் குமார் கேரக்டர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. இப்போ தெரியும்.
இத பார்த்த அப்புறமும் கூட இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெண்டர் எடுக்கலாம் எடுக்கலாம். எனக்கு வன்முறை பிடிக்காது, ஏன்னா நான் அமைதிய விரும்புறவன். ஐயா, உங்க தம்பிக்கு கோவம் வந்தா பட்டா கட்டி பறக்குது, உங்களுக்கு கோவம் வந்தா பார்லிமெண்டே பறக்குது. இந்தாங்க. ஏண்டே ஆஷா, எங்க உங்க செல்ல பொண்ண பத்தி என்கிட்ட கேக்குறீங்களா? அவ என் பேச்ச எங்க மதிக்கிறா? வர்றா போறா, கேட்டா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ். ஆஷா, என்ன மம்மி இன்னைக்கு கூட ஸ்பெஷல் கிளாஸா? ஆமா மம்மி, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. பாவம், ஏதாவது சினிமாக்கு போயிருப்பாங்கம்மா. ஏம்மா சினிமாவுக்கு போன? என்ன கேள்வி கேட்டீங்க டாரி? இப்பெல்லாம் எங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்க பாக்குற சினிமா எங்க வருது? எல்லாம் செக்ஸ் பிலிம் இல்லனா வயலன்ஸ் பிலிம். எந்த போஸ்டர் பார்த்தாலும் ரத்தம் சத. இந்த மாதிரி நிலைமையில ஒரு சராசரி பொண்ணு எப்படி சினிமாக்கு போக முடியும் டாடி? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. என்ன ஆஷா வளர்றதுக்கு ஆர்லிக்ஸோ காம்ப்ளானோ குடிக்கணும். அப்படின்னா நீ சினிமாக்கு போகலங்கிற இதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னுதான் நான் ஜாக்கி சான் படத்துக்கு போனேன். அண்ணா, நீ இவ்வளவு பெத்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு போனியா? பாலிடிக்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெத்தியா? தெளிவா பேசி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போற. அதுவும் உங்களை. எனக்கு வன்முறை பிடிக்காதுன்னு தெரியும். அமைதியை விரும்புறவரு. ஏண்டா வெளி காலேஜ்ல இருந்து வந்து எங்க காலேஜ் போன லவ் பண்றதுக்கு என்ன தைரியம் டா? ஏக்கற முடியடா, அங்க உமன்ஸ் காலேஜ் போய் சைட் அடிக்கிறது டைம் ஆகுது. பண்றோ ஆஷா, ஆஷா நம்ம பூபதி சக்தி காலேஜ் ஸ்டூடண்ட் அடிக்கிறானே, அந்த நியூஸ் கேட்டுட்டு அந்த காலேஜ் ஸ்டூடண்ட் வந்து வரான். அப்படியா? எங்கால எதுக்கட அடிச்ச? இவன் எங்க காலேஜ் பொண்ண காதலிக்கிறான். காதல்னா கிரைமா? எங்க காலேஜ் பொண்ணுங்களை எங்க காலேஜ் பசங்களை தவிர வேற யாரும் காதலிக்க முடியாது. ஏன் உங்க காலேஜ் பொண்ணுங்களா லவ் பண்ற ரேஞ்சுக்கு அழகா இல்லையா? ஒரு பீரியட்ல ஒரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்துக்காரங்கள லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு காலேஜ் பாய்ஸ் இன்னொரு காலேஜ் கேர்ள்ஸ் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. நிறுத்துற உன் அட்வைஸ். எங்க லெக்சரர் சொல்றதே நான் கேட்கல, நீ யாரா சொல்றதுக்கு? லெக்சரர் சொன்னதை கேட்டா நீ ஏண்டா இப்படி இருக்க? சில பேருக்கு சொல்ற விதத்துல தான் சொல்லணும்.
காதலுங்கிறது இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் இருக்கணும்னோ இப்படிப்பட்ட ஆள் மேலதான் வரணும்னோ தெரிஞ்சு வரதில்லடா. எங்க காலேஜ் பசங்கள நீங்க யாராவது காதலிச்சா தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம். அங்க இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் பண்றவங்க எல்லாம் யாரும் இல்ல. பாத்தியா தாளவு இண்ட இருக்க எப்படி சொல்லிட்டு போறான். சோ நான் டைம் மிஸ் பண்ணாம உடனே என் காதல் சொல்ல போறேன். அவனை பத்தி யாராவது கண்ட கண்ட கனவு கண்டீங்க அப்புறம் பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. அங்க எங்க போற கிளாஸ் ரூம் இங்க இருக்கு போ. அப்படியா? ஹலோ வசந்தா, இங்க வா. என்ன புக்ஸ் தூக்கிட்டு ஸ்டைல ஃபேஷன் பீரியட் போற மாதிரி போயிட்டு இருக்கற? இப்படி இல்ல கிளாஸ் ரூமுக்கு போனீங்கன்னா பசங்க பிளாக் போர்டு பார்க்க மாட்டாங்க, பேக்க தான் பாப்பானுங்க. திரும்ப எதுக்கு என்ன இவ்வளவு சிக்கல்? இப்ப பாத்தியா சரஸ்வதி மாதிரி லட்சணமா இருக்க போ. நீங்க இந்த காலேஜுக்கே ஒரு மொபைல் ஃபேன்சி ஸ்டோரா இருக்கீங்க. என்ன புரிஞ்சிட்டே நீ ஒருத்தன் தான்டா. அது ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஹெல்ப். ஏய் சந்தோஷ், ஏன் லேட்டா வர? ஒரு பொண்ணு எக்ஸாம்க்கு போகணும்னா லிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க கூடாதா? வேணா கிஃப்ட் கொடுக்கலாம். லிஃப்ட் கொடுத்தா வெச்சுக்கோ, நம்மள இளிச்ச வாய் நாக்கிடுவாங்கடா. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த சிட்டி காலேஜிலேயே சீனியர் சிட்டிசன் நீ. ஒண்ணு இளிச்ச வாய் ஆக்கின பொண்ணு யாரு சொல்லு? சொன்னா என்னடா செய்வே? என்ன செய்வோமா, நாங்களும் லிஃப்ட் கொடுத்து இளிச்ச வாய் நாயிடுவோம். எங்க எல்லாருக்கும் சொல்றியே நீ கிளாஸ்க்கு வர மாட்டியா? நான் கிளாஸ்க்கு வரவே மாட்டேன். என்ன போனா அந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் சல்மான் கான் கூட செட்டில் ஆயிடுவேன். ஆ மேடம், என்ன கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிறீங்களா? டேய் ஏன்டா உளறற? என்ன சீன்றதுக்கு அப்படி சொன்னா? நிஜமா உங்க கூட செட்டில் ஆயிடுவல? சீன்றதுக்காக சொல்லல, சீரியஸாவே சொல்றேன். வர பாத்தியா, லெக் ஸ்பின் பவுலிங் எப்படி போட்டுட்டா? இவ்வளவு நாள் ஐஸ்வர்யா தான் என் மனசுல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஐஸ்வர்யா மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சது. இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் ஃபிக்ஸிங் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே வாரத்துல ஐஸ்வர்யாவை நெட் ட்ராக்டிக்ஸ்க்கு கொண்டு வரல. என் பேரு சல்மான் கான் இல்ல, அப்புறம் விவேக் ஓபராய். கண்டிப்பா நீ போய் தான் தீரணுமா. 3-4 டேஸ் நீ ஊர்ல இல்லனாவே காலேஜ் போறதே போர்டி. ஏய் நம்ம ஹீரோ கூட வந்திருக்காருடி. ஏய் கண்ணு தெரியல போடி. மன்னிச்சிருங்க சிஸ்டர். எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நீ இடிச்சது அவங்கள. மன்னிச்சிருங்க சிஸ்டர், இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாத. அவன் கூட உன் கமெண்ட்ல தான் ஏறான். அப்படின்னா அவன் காலி. ட்ரெயினை விட்டு இறங்கிறதுக்குள்ள என்ன காதலிக்கலன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர ஒரு பப்பி குட்டி மாதிரி ஆக்கிடுறான் அவனை. ஆஹா, அவன் அப்படி எல்லாம் மாட்டிக்க மாட்டான். பெட் பெட் 1000 ருபீஸ். ஓகே டன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகம். அதான்
அன்னைக்கு காலேஜுக்கு வந்து சண்டை போட்டீங்களே, ஐஸ்கிரீம் மேஜிக். சாரி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகம். என்ன புக்குங்க அது, கொஞ்சம் தரீங்களா? பார்த்துட்டு தரேன். நான் கேட்டது இது இல்ல, நீங்க படிக்கிற புக்கு. இதுவும் அதே தான், ட்ரெயின்ல உங்களை மாதிரி ஓசிக்கிறாக்கி வருவாங்கன்னு எக்ஸ்ட்ரா காப்பி வாங்கினேன். டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் எங்கம்மா? என்னாச்சும்மா, பர்சை காணுமா? ஆமா சார். எனக்கு தெரியும், கரெக்டா டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்கும் போது தான் உங்க பர்சை காணாம போகும். இல்ல சார், உண்மையிலேயே பர்ஸ் காணோம், இங்கதான் வச்சேன், இப்ப காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, என் பர்ஸ் பாத்தீங்களா? சாரி, ட்ரெயின் ஏறும்போது கூட இருந்தது சார். சரி சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல ஃபைன் கட்டுங்க. புருஷன் இருந்தா மசாஜ் பண்றவன் எதுக்குங்கிற மாதிரி, பர்ஸ் இருந்தா பணம் எதுக்கு கட்டுறேன்? நான் டிக்கெட்டே எடுத்து காமிச்சிருப்பேன்ல. லாஜிக் பேசாதமா, முதல்ல இறங்கு. சார், அது பிரயோஜனம் இல்லமா, முதல்ல இறங்கு, கெட் டவுன், வா வா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ஃபைன் எவ்வளவு? 1000 ருபீஸ். நீங்க அவங்க ஹஸ்பண்டா? மிஸ்டர் டிடிஆர், உங்களுக்கு நட்டு லூசா? ஹஸ்பண்டா இருந்திருந்தா ரெண்டு பேரும் டிக்கெட் சேர்த்து தானே எடுத்திருப்போம். கரெக்ட் கரெக்ட, அந்த ஒரு டிக்கெட் போயிருந்தா ரெண்டு ஃபைன் கட்டிருக்கணும். சார், திருடங்க இருக்காங்க, டோரை க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஆமா. தேங்க்ஸ், உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் எம்ஓ பண்ணிடுறேன். எங்க தெருவுல போஸ்ட்மேன் லேடிங்கிறதுனால அவங்களுக்கே அட்ரஸ் தரல, காலேஜ் போனவங்களுக்கு கண்டிப்பா தர மாட்டேன். என்ன அங்க ரிசிப்ட்? என்ன ஆரத்தி மேல கற்பூரம் போல தள்ளி, ரெண்டு கண்ணால தானா மச்சாளி, ஐயோ கொல்லி. பம்பரமாய் கொலுசுகளாட போகிறாயே பூவே, என் அறத்தி மேல கற்பூரம் போல தள்ளி, ரெண்டு கண்ணால காணா மச்சாள், ஐயோ கொல்லி.
பச்சடி வெட்டி கிளி புட்டு புட்டு உன்ன தின்ன ஆசை உண்டு நெஞ்சுக்குள்ள விடுவாயா. பாவாடை தேவி குந்தன் பாதங்கள் காத்த தெருவெங்கும் மலரை பூவே காத்திருக்கவா. அலையிட்டு செங்காரம்பை போல வந்தன் கண்ணில் வெட்டி ஏனதற்கு நசுக்கின என்னை என்ன அறத்தி மேல கற்பூரம் போல தள்ளி ரெண்டு கண்ணால தானா பச்சாளே ஐயோ கொள்ளி. பம்பரமாய் கொலுசுகளாட போகிறாய பூவே. என்னத்தை விடுறது, நீ என் மேல வந்து படுத்துட்டு என்ன பிடிச்சி அழுத்தி காலி மினரல் பாட்டில நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு என்ன விட சொல்றியா? இது என் பாத், உன் பாத் அங்க இருக்கு போ. அம்மா எதுக்கு டோர் லாக் பண்ண? என்னது டோரா? ஒரு தடவை அப்படி பாரு. ஓ ஓகே. அப்புறம் அப்புறம் ஒரு லுக்கு விட்டுட்டு ரொமான்டிக்கா அப்படின்னு வந்துட்டு கடிச்சேன். அவ்வளவுதான், ஃபிஷ் டேங்க்ல இருந்து வெளியில விழுந்த மீன் மாதிரி துடி துடிச்சு போயிட்டான். என் காலை பிடிச்சுக்கிட்டு என்ன லவ் பண்ணலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லியா? அவனை பார்த்தா அப்படி அவன வீக் பார்ட்டி மாதிரி தெரியலையே. நான் செல்லம்மா, அப்படிதான் கூப்பிடுவேன். இல்ல ஷியாம். ஆமா நிஷா. நிஷா இல்ல, இவ பேரு ஆஷா. ரொமான்டிக்கா இருக்கணும்னு இவதான் அப்படி கூப்பிடுச்சு. அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இந்த ஷோவும் போஸ், இதுல உன் டிக்கெட் கூட இருக்கு பாத்துக்க. ஏன் பாஸ் இவங்கிட்ட எப்படி? சரி சரி, பணத்தை கொடுத்துட்டு அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆ சொல்லு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அந்த கணக்கு ஆஷா ராத்திரி ட்ரெயின்லயே செட்டில் பண்ணிட்டா. அந்த த்ரில் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கல்ல. என்ன பண்றதுனே தெரியல. கண்ணும் கண்ணும் கலந்தது, லிப்பும் லிப்பும் கலந்தது, உயிரும் உயிரும் கலந்தது. அப்புறம் மெதுவா என் கை ஆஷா மேல. ஸ்டாப் இட், அவன் சொல்றது நம்பாத. அவன் சொல்றது எல்லாமே போய். ஓகே, லிப்பும் லிப்பும் கலந்தது, கண்ணும் கண்ணும் கலந்தது, அது தவிர வேற எதுவும் நடக்கல. ஆஹா, அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலன்னு சொன்னா நம்பறதுக்கு நாங்க என்ன சின்ன பாப்பாவா? ஏய், நீ கூட என்ன இப்படி பேசுற? இவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றல்ல. நதிங் ஹேப்பன்ட். சரி, நீ என்ன கண்ணடிச்சது, நான் உன் கால்ல விழுந்தது, அதெல்லாம் அது கூட போய்தான். அப்படி வா வழிக்கு. இந்த நீ கொடுத்த பணம். நான் கொடுத்தது உன் பணம் தான். ஏன் பணமா? எஸ் எங்கால உன் பர்ஸ் அடிச்சு உனக்கு பணம் கட்டிட்டா? அப்படி அது எங்களுக்குள்ள நாங்க கட்டிக்கிட்டு பெட் பாருங்க மேடம், இப்படி பெட் கட்டுது, டீஸ் பண்ணி அட வைக்கிறது, இதெல்லாம் நீங்க மட்டும் இல்ல எங்கால எக்ஸ்பர்ட். ஏய் எங்க காலேஜுக்கு வந்து எங்க காலேஜ் பண்ணியே டீஸ் பண்றியா நீ? என்ன தைரியடா உனக்கு?
ரொம்ப சூடாயிட்டேன் நினைக்கிறேன். கூல் ஆகு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க சார். என்ன ப்ராப்ளம் தெரியல. டேய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு. ஆ வெயிட் வெயிட். இப்போ ஸ்டார்ட் பண்ணு. பாத்தியா மூணு வேளை சாப்பிடுறது பெருசு இல்ல, மூளையை யூஸ் பண்ணும். டேய் சார் கை கால் வரலனா கூட மூளை ரொம்ப ஷார்ப்பா இருக்குடா. சார் சாப்பாடு டைம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். இப்பதான் சொன்னாரு மூளை யூஸ் பண்ண சொல்லி. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷம் இல்லாம சார் அன்னைக்கா சாப்பிட்டுக்கற? அதோ சந்தோஷம் வந்துட்டாரு. சாரிண்ணா லேட் ஆயிடுச்சு. அண்ணா இன்னைக்கு ஒரு நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரை பார்த்தேன், சென்னைக்கு புதுசா வந்திருக்காரு. எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு 3 மணி நேரம் நின்ன. நீ அவர்கிட்ட போனா உனக்கு நிச்சயமா குணமாயிடும்னா. எதுக்குப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டாக்டர்களை தேடி தேடி உன் சந்தோஷத்தை கெடுத்துக்கற? நீ எனக்கு துணையா இருக்கும் போது இதெல்லாம் பத்தி கவலையே இல்ல. அப்படி சொல்லாதண்ணா, எனக்கு நடக்க பழகி கொடுத்த நீ நல்லா நடக்கணும், அதான் என் ஆசை. சரி சரி வா சாப்பிடலாம். ஆஷா அவன் கிளம்பிட்டான். ஓவர் ஓவர். சரி அது என்னடி ஓவர் ஓவர்? சினிமால அப்படி தானே சொல்லுவாங்க. இடியட். அது வயர்லெஸ், இது செல்போன். ஏய் அவன உண்மையிலேயே பப்ளிக் அடிச்சிட போறாங்கடி. என்ன அவன் மேல உனக்கு சிம்பதி வருது? கொன்னுடுவேன். இத கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? கண்ணு தெரியல அவ்வளவு ஏண்டா வந்த ஸ்டூடண்ட் இல்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லன்ற தைரியம். ஐயோ நிறைய ரத்தம் போகுது. படத்துல இடத்துல பட்டு நினைக்கிறேன், அதான் மூச்சு போட்டுது. அம்மா நீ வண்டியை ரோட்டு மேல ஓட்டுறியா ஆளு மேல ஓட்டுறியா? உனக்கு வண்டி ஓட்டு தெரியல, ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்ல. பைக் பைக்குக்கு எப்படிங்க டிரைவர்? என்னடா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தனாவிட வர பேசிட்டு இருக்கியா? உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். இந்த பொண்ணுக்கு எய்ட்ஸா? சிச்சி ஃபர்ஸ்ட் எய்டியா? உடனே ஆக்சிஜன் கொடுக்கணும், இல்லனா உயிர் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? வாயோட வாய் வச்சு காத்து போதும். அப்ப அதை நீயே செய். என்ன சிக்க வைக்கணும்னு பாத்தியா? இப்ப பாரு உன் லிப் சட்னி தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளோட முதல் முத்தம் பல்லே ஸ்வீட். உதட்ட தொட்ட என்ன பண்ணுவேன்? உதட்ட கடிச்சிருவேன். நோ ப்ராப்ளம். உன் பியூட்டிஃபுல் லிப்ஸுக்கு நான் முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் என் லிப்ஸுக்கு என்னாலும் பரவாயில்ல. ஏய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆக்சிடென்ட் ஆகல. அப்ப ரத்தம் வருது? இது நிஜமான ரத்தம் இல்ல, சினிமால யூஸ் பண்றது. அப்ப நான் உன பைக்ல மோதினது? நீ ஒண்ணு மோதல, நான் போய் சொன்ன சாமி. நான் போய் சொல்ற பாத்தியா? நேத்து நடு ரோட்ல அந்த சந்தோஷ் கூட ஆக்சிடென்ட் நாடகம். அவன் உதடு கூட உன் உதடு ஒட்டி போறது, முத்தம் குடுத்துக்கிறது. அது ஏன் இஷ்டம்? நீ யாருடா என் பர்சனல் விஷயத்தெல்லாம் கேக்குறதுக்கு? பாரு வேற காலேஜ் பசங்க நம்ம காலேஜ் பொண்ணு கூட மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் பொண்ணுங்க வேற காலேஜ் பசங்க கூட ஜோடியா சுத்துறது. உனக்கு காதல் வந்தா, கவிதை வந்தா, மூடு வந்தா, மோகம் வந்தா, ஓ சாரி கோபம் வந்தா, குஷி வந்தா, எது வந்தாலும் சரி, அது நம்ம காலேஜ் பாய்ஸ் மேல மட்டும்தான் வரணும். அப்போ அவனை நம்ம காலேஜ்ல சேர சொல்றேன். அசோக் அசோக் ஐ லவ் யூ.
இன்னொரு தடவை நீ அவன் கூட சுத்துறத பார்த்த உண்மையில் ஒரு தடவை நீ அவன் கிட்ட அடி வாங்கினியே மறந்துட்டியா? இது வரைக்கும் இமேஜினேஷன்ல தான் நான் அவன் கூட டுவேட் பாடிட்டு இருந்தேன். உனக்கு கோபம் வரும்னா டெஃபினட்டா லைவாவே டுவேட் பாடுவேன். குமார், ஒரு அழகான டீனேஜ் பொண்ணு ஒரு பையன் பின்னாடியே சுத்துனா அதுக்கு என்ன அர்த்தம்? அட என்ன தம்பி, நீங்க விவரமான பொண்ணு பிராக்கெட் போடுதுன்னு அர்த்தம்? ஆடச்சே, வீணா காதல பழிக்க கூடாது. அது இல்லனா ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி சுத்துறானா அதுக்கு அர்த்தம் டீல் மோர். சரி, கிட்ட வந்து மேல மோத கூடாதுன்னு சொன்னா அப்படின்னா சைட்ல தொடு. ஏய், லேட் பண்ணாம அப்படியே சாப்பிடுன்னு சொல்றா. நானும் அததான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே பொண்ணு பேச்ச கேட்டு ஆம்பளைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? ஆமா, அந்த பொண்ணு சுத்துறது அந்த ஆதிகாசம் பின்னாடி தானே. சிச்சி, ரீபில்டுக்கு வந்த டன்லப் டயர் மாதிரி இருக்கான், அவன் பின்னாடி பொண்ணுங்க போமா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, ஐ சி. அப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாளா? நல்லா இருப்பாளா? அப்பதான் ஷோரூம்ல இருந்து வந்த சாண்ட்ரோ கார் மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா இருப்பா. ஓஹோ, அவளோட கண்ணு கார் ஹெட்லைட்ஸ், அவ மூக்கு ஜாக்கி தான். அப்பாடி, அதுக்குள்ள அப்பாடிங்கற இன்னும் நிறைய இருக்கு. அவ இடுப்பு ஓப்பல் ஆஸ்ட்ரா மாதிரி பார்த்தாலே மூடு வரும்டா. அவ ஜட ஜென், கழுத்து இண்டிகா, இன்னும் அவ வாய் இருக்கு பாரு, அப்பப்பப்பப்ப பேனட்ரா. என்னடா அந்த பொண்ண பார்க்காமலயே நான் சொல்றதை வச்சு நீயே. மொத்தத்துல நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லு. காதலா? அண்ணா, நீ இருக்கிறது தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல சந்தோஷ், பெரியவங்க கிட்ட லவ் மேட்டர் டைரக்டா சொல்றதை விட இப்படி நான்சிங்ல சொல்றதா கரெக்ட். ஷூட்டிங்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அவங்களே பாத்துக்குவாங்க. அப்படிங்கற இல்லையா பின்ன? சரிங்க, நீங்க கட்சி தலைவர் சிஎஸ்ஜியோட பையன்? ஆமாங்க. ஓ மை குட்னஸ், இன்னைக்கு காலையில நான் யார் முகத்துல முழிச்சேனோ, எனக்கு இந்த நாள் இனிய நாள். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது உண்மையிலே எங்க அதிர்ஷ்டம். ஓகே ஓகே, சிஎஸ்ஜே சன ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய் தம்பிக்கு காஃபி கொண்டு வாங்க. தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது அப்படியே சட்டசபையா எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. அப்பா எப்படி இருக்கா தம்பி? அது கூட தான் இருக்காரு. அப்படின்னா சக்கர வியாதி கூட இருக்காருன்னு சொன்னீங்க. தம்பி, உங்க அப்பாவுக்கு நாங்க ரொம்ப வேண்டியவங்க. போன தடவை எம்எல்ஏ சீட்டு கூட அண்ணனுக்கு தான் குடுக்கறதா இருந்தாரு, கடைசியில ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவையாவது அப்பா கிட்ட அண்ணனை பத்தி நாலு வார்த்தை இருக்கிறதோ இல்லாததோ எடுத்து சொன்னீங்கன்னா. அப்பாவா? என்ன என்னங்க, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அப்பாவை ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டு வரேன், உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க. அப்பாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட வேலை. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. இது போதும் தம்பி. ஹாய் அம்மா. ஆஷா, இங்க வாமா. இவரு நம்ம கட்சி தலைவரோட பையன், பேரு பூபதி ராஜ். அட, என்ன எங்களை அறிமுகப்படுத்துறீங்க? நானும் ஆஷாவும் ஒரே காலேஜ், நாங்க கிளாஸ்மேட் வேற. உண்மையிலே நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, ஆஷா கிட்ட இருந்து ஹிஸ்டரி நோட் புக் வாங்கிட்டு போலான்னு. ஆஷா படிக்கிறது ஹிஸ்டரி இல்லையே? இல்லன்னு தம்பி கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா ஆஷா, தம்பி உன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் தம்பி கேட்கறத கூட. தம்பி போங்க. அடே லக்க லக்க லக்க, உன் தலைய வெட்ட. உன் அரசியல் வாழ்க்கைக்காக பெத்த பொண்ணிய பலி கொடுக்க துணிஞ்சிட்டியா? நைஸ் நைஸ் ரூம், நைஸ் மிரர், வாவ், தேங்க்ஸ். குட் டேஸ்ட் பாத்தியா? நான் நினைச்ச அவன் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உன் பெட்ரூமுக்குள்ளயும் வர முடியும். தட் இஸ் பூபதி ராஜ். உன்னால எங்க வேணாலும் வர முடியும்டா, ஆனா என் மனசுக்குள்ள செத்தாலும் வர முடியாது. மனசா? தூ, ஒரு குட் நியூஸ். உன் பேர்ல 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடலாமான்னு பாக்குறேன். எப்ப வேணாலும் போட்டுருவேன், ஆனா எப்படி சம்பாதிக்கிறதா யோசிக்கிறேன்.
அந்த பிங்க் சாரி கட்டிட்டு வராளே அவளதான் நீங்க வழி மறிக்கணும். அந்த பக்கத்துல இருக்க கூள்ள வந்தானா நாலு சாத்து சாத்துங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அடிபட்டாலும் நான் பாத்துக்கிறேன் போங்க. யாரா நீங்க? சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். இவ்ளோ சாஃப்டா இருக்கீங்களடா. பின்ன என்னடா ஆளை பார்த்தாலே தெரியல நாங்க ரவுடிங்க. ஓ ரவுடிங்களா? ஓகே முள்ள முள்ளால தாண்டா எடுக்கணும். சியால கூட எடுக்கலாம்டா. அது எனக்கு தெரியும் சும்மா ரவுடிங்ல ரவுடிங்ல வச்சு தாண்டா அடிக்கணும். வடிவேல் ஸ்டைல்ல வரேன் பா. நீ இங்கே இரு ரவுடிங்ல போய் கூட்டி வந்துடுறேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த சல்மான் கான் இருக்கிற வரைக்கும் இந்த மானை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. உன்னை கடத்தி போட்டா என்ன பண்ண கோழ பசங்க? நான் வந்துடுறேன் வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் போகடா போகடா. இங்க இருந்து முதல்ல பேலன்ஸ் பண்ண முடியாது. முதல்ல இங்க இருந்து போகடா பாத்திரம் போடு போகடா. அதுக்காக இவ்வளவு வேகமா தண்ணி அடிக்கணுமா? சாரி சல்மான், ஹாஸ்பிடல் போல. அப்போலோ ஹாஸ்பிடல் வேண்டாம், பப்பலோ ஹாஸ்பிடல் வேண்டாம். அங்க போனா கண்ணை நோண்டிடுவாங்க. என்ன கண்ணு போயிடுச்சுல? அப்புறம் அங்க எதுக்கு தோண்டிறதுக்கு? எனக்கு இல்ல, உன் கண்ணை நோண்டி எனக்கு வச்சிருவாங்க. அதெல்லாம் வேண்டாம். என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? இல்ல சல்மான், நான் பரம பத்தினியான சதி அனுசூய மாதிரி உன்ன விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? அவ யாரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரே. அவ புருஷனுக்கு குஷ்டம் வந்துருச்சுன்னு விட்டுட்டு ஓடிட்டா. புருஷன் தானே, கை விட்டுடா பரவாயில்ல. ஆனா நான் அப்படி இல்ல. இன்னையில இருந்து உன் ஐஸ் ஷூஸ் லேசு எல்லாம் நானாவே இருப்பேன். அப்ப இப்பவே உன் வீட்டுக்கு போலாம் வா. நிறுத்தாம கோழத்தனமா செத்து போறேங்கறியே. உன் கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஹே சந்தோஷ். நீயா? உங்க காலேஜ் பொண்ணுங்க எங்க காலேஜ் பசங்க லவ் பண்றது தப்புன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு உன்ன லவ் பண்ண வரல. அப்போ 143 சொல்ல வந்தியா? சந்தோஷ் பீ சீரியஸ் நோ. ஓகே பீ சீரியஸ் சந்தோஷ், நான் உங்ககிட்ட பேசணும். ம் சொல்லு. என் ஃப்ரெண்டோட லவருக்கு பலவந்தமா அவங்க அப்பா கல்யாணம் பண்ண போறாரு. அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி அந்த பையனை என் ஃப்ரெண்டுக்கு கட்டி வைக்கணும். இது உன்னால தான் முடியும். தட்ஸ் வை ஐ கேம் ஹியர். கல்யாணம் எங்க? நீ மட்டும் போ, நான் இங்க இருக்கேன். அது என்ன, படி ஏற மாட்டீங்களா? மூட்டு வலியா? அதெல்லாம் இல்ல, நான் இங்கே இருந்து நீங்க வந்த உடனே கார் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம உடனே எஸ்கேப் ஆயிடலாம். நல்ல ஐடியா தான். அவசியம் ஏற்பட்டா அந்த கல்யாண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டாவது அந்த மாப்பிளைய கடத்திட்டு வந்துடுறேன். நீ அப்படி பண்ணா என் மனசு வேதனைப்படும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மனசு எதுக்கு வேதனைப்படுது? டீனேஜ்ல இருக்கிற என் இதயம் சொல்றது எனக்கு புரியலையா? அது சரி, உன் இதயம் நம்ம வயித்துலயா இருக்கு? ஓகே ஓகே, நான் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். நீ இங்கே அலர்ட் ஆறு. ஓகே பாய். ஆல் தி பெஸ்ட். ஓகே பீ அலர்ட். ஏய் ஆஷா, ஏய் ஆஷா, ஏய் ஆஷா நில்லு, எங்க போற? ஓய் சாரி சக்திமான், கல்யாணம் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஹம்பக். ஏன் பல்ச அடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னால என்ன டீஸ் பண்றியா? நடு ரோட்ல வச்சு எனக்கு முத்தம் கொடுக்கலான்னு பாத்தியா? இந்த ட்விஸ்ட் எப்படி இருக்கு? ஏன் கிட்ட வச்சுக்காத, 40 கிலோமீட்டர். பாவம், கேட்டா லிப்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் கூட இங்க வரமாட்டான். நீ வீடு போய் சேர்த்துக்குள்ள உனக்கு முன்னாடி ஆர்த்த டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். 40 கிலோமீட்டர். பாய்.
உன் வேலையை காமிச்சிட்டியா? ஸ்டெப்னி கூட இல்ல தெரியுமா? டிட் ஃபார் டாட். சும்மா. இப்போ உன் கூட சேர்ந்து நானும் நடக்கணுமா? நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. அப்புறம் ஹாய் ஹாய். ஏய், நானும் உங்க கூட வரேன். சாரி, ஒன்லி டூ, ஆல்ரெடி த்ரீ. இவன் ரெண்டு பேருக்கு சமம் நான் எக்ஸ்ட்ரா. நீ உன் வீட்டுக்கு போகும்போது ஆர்த்தோ டாக்டர் இருக்க மாட்டாரு. நான் தான் விளக்கண்ணையை வச்சுக்கிட்டு உனக்கு மசாஜ் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். ஒரு அழகான பொண்ணோட காலை பிடிக்கிற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் சொல்லு? நீங்க இங்கே இருங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கவே கூடாது. சரி பாஸ், புரிஞ்சுதா? ஓகே பாஸ். யார்னியா? பேர் சொல்லுமா? கூட சொல்லுமா? அதெல்லாம் சொல்றதுக்கு எதுக்கு இந்த முகமொழி எல்லாம் போட்டு வந்திருக்கேன்? யாருமே காணுமே, யாரும் உன்னை இங்க காப்பாத்த வர மாட்டாங்க. நான் தாண்டி உன்னை இங்க காப்பாத்த வந்திருக்கேன். எப்படி லவ்வர்ஸ் இப்படி உட்கார்ந்து நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? Thank you.
பொம்மணி சிம்பொனி போலே என் இதயம் திருடாரே. சிற்பம் போலே என்னோட அறவை தோண்டாதே. பொம்மணி சிம்பொனி போலே என் இதயம் திருடாரே. இது ஒரு காதலின் அதிசயம் சாத்தியமான சிம்பொனி போடு என் இதயம் திருடாது. நாம சகதியில இருக்கோம். சகதியா? எங்க இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இது சகதி இல்லாம வேற என்ன? எழுந்துரு. இது சந்தனம். பியூட்டிஃபுல் சென்ட். ஆஷா ரொம்ப கெட்டு போயிட்ட. எழுந்துரு ஆஷா. இப்ப வரைக்கும் இல்ல. நீ ஆசைப்பட்டா கெட்டு போறதுக்கு நான் ரெடி. ஆஷா யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. எழுந்துரு ஆஷா. சரி வா போலாம். நீ போ, நான் வரல. அப்ப நீ இங்கே உருண்டுட்டு, நான் போறேன். பாய். போடா. இன்னும் வரலையாடா? வந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம்ங்க.
நீ வர சிஎஸ்ஜே சாருங்கயா சாரே ஜார்னில இருக்கும் போது காரை ஏத்தி தர மாட்டாருங்க அவரே ஓட வருங்க அப்புறம் டிரைவர்னு நீ எதுக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நானே சொல்றேன் எப்பவும் நம்ம உயிரை அவன் கையில கொடுத்து வைக்கிறத விட அவன் உயிரை நம்ம கையில வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல என்ன எழவு லாஜிக் கேட்டுடுச்சுப்பா இது கேட்டுடுச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ நான் செவிட இல்ல செவிட்டி மிஷின் இருக்கு சூப்பர் கிளாரிட்டியா இருக்கு இப்படி கெஸ்டுக்கு முன்னாடி வேஷம் போடுறதே என் பர்சனல் மேட்டர்களை பேசுறதே எனக்கு பிடிக்காது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கு டயலாக் நிறுத்திட்டு உள்ள போலாமா வாங்க 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 ஓகே இதாங்க என் பொண்ணு வணக்கம் வணக்கம் என் கிளாஸ்மேட் அன்னைக்கு காலேஜ் மேட்னு சொன்னேன் அதான் என் காலேஜ்ல என் கிளாஸ்மேட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓட்டு சீட்ல இருக்கிற தேர்தல் இந்த மாதிரி நல்லா இருக்கு இவன் என் மகங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான் ஓட்டு போடுற வயசு இல்லைனாலும் கள்ள ஓட்டு போட வர்ற மாதிரி உஷாரா இருக்கான் இவ என் வைஃப் சுமதி ரொம்ப ஸ்டிஃபா இருக்காங்க எலெக்ஷன் ஆபீசர் மாதிரி இவன் என் தம்பிங்க கும்பிடுறேங்க ஓட்டு பேட்டியை திருடிட்டு போற மாதிரி இவன் தயா நல்லா இல்ல உடனே மாத்திருங்க மொத்த ஃபேமிலி இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்ல கடைசி வேட்பாளர் நான் ஒருத்தர் இருக்கேங்க அவருக்கு பிய வணக்கம் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உதிரி ஓட்டு மாதிரி உன் ஒருத்தனை தான் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல டைஜஸ்ட் போது தான் ஞாபகத்துக்கு வருது நாம உடனே பார்க் ஷெல்டன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் வா அது எப்படி சார் என்னென்ன ராத்திரி 9 மணி ஆச்சு வந்ததுல இருந்து ஃபேமிலி ப்ரோக்ராமாவே இருக்கே தவிர சாப்பாட்டு ப்ரோக்ராம் பத்தி பேச்சே காணுமே ஆமா இடையில நீங்க ஏதோ கட்சிக்கு நன்கொடை தரேன்னு சொன்னீங்கல்ல இது என்னங்க இது அவரால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தா ரிவர்ஸ்ல உங்களுக்கே ஆப் வைக்கிறாரு அந்த ஆள் நம்மள ஆழம் பார்க்கல முதல்ல நன்கொடை தரலான்னு தான் இருந்தேன் ஆனா எம்எல்ஏ சீட் கிடைக்காதனால அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டேன் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த தடவையாவது ஏற்பாடு பண்ணா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவாரு ஆஷா தம்பி பிளேட்ல சிக்கன் திந்துச்சு பாரு கொஞ்சம் போடுமா மேடம் சிஎஸ்ஜி பிளேட்ல முட்டை திந்துருச்சு கொஞ்சம் போடுங்க அப்புறம் அண்ணனோட சேட்டு விஷயம் நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே கட்சிக்குள்ள குடும்ப உணர்வு ஜாதி உணர்வு குறைஞ்சு போச்சு சீட்டு எல்லாத்தையும் நான் வெளியாளங்களுக்கே கொடுத்துருந்தேன்னு என் மேல பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு அதனால இந்த தடவை எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்க போறேன் இடையில என் பையன் வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு சொன்னான் ஏன்பா எனக்கு தெரியாத என்னடா சொந்தம் இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சம்பந்தி என் பையனுக்கு உங்க பொண்ண பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு பிடிச்சத சொந்தமாக்கிக்கிறது எங்க குடும்ப வழக்கம் அங்கிள் வேர் இஸ் தி வாஷ் பேசன் அம்மாடி ஆஷா மாப்பிளைக்கு வாஷ் பேசன் பாத்து உன் கோவத்தையும் முரட்டுத்தனத்தையும் பார்த்து உன்ன லவ்ல விழவைக்க முடியுமோ முடியாதோன்னு நினைச்சேன் தெரியுமா சோ பிளான் போட்டு தான் நீ என்ன கவுத்துர்க்க அன்னைக்கு நான் உன்ன பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லயே க்ளீன் போல்ட் ஆய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா என் முன்னாள் காதலனுக்கு துரோகம் செய்யறனோ ஃபீல் பண்ணி இத சொல்றதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டேன் முன்னாள் காதலன் அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா இல்ல செகண்ட் ஹேண்ட் உனக்கு முன்னாடி ஒரு கிரேக்க வீரனை லவ் பண்ண அப்ப அவன் கூடவே செட்டில் ஆகாம ஏன் பின்னால எதுக்கு வந்த ஜெலஸா ஃபீல் பண்ணாத அப்ப எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படினா லவ் உனக்கு சீசன் பார்த்து வருமா நாளைக்கு என்ன கூட உங்க வீட்ல ஒத்துக்கலனா இந்த தடவை அவளை ஈஸியா விட மாட்டேன் போராட்டம் நடத்தியாவது உன் கூட செட்டில் ஆயிடுவேன் இந்த போர் குண உன் முன்னாள் காதலன் விஷயத்துல என்னாச்சு அதுவா அப்போ எங்க அப்பா என்ன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு அடிச்சாரா இப்ப கூட உங்க அப்பா உன்னை அடிப்பாரா இப்ப இல்ல என் சின்ன வயசுல நடந்தது 5 வயசுல நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் உன் மூஞ்சில என் கைய வைக்க அவ்வளவு சின்ன வயசுலயே காதலிச்சிட்டியா நீ அது ஒரு விதத்துல உனக்கு நல்லதுதான் நீ எனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டாம் நானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் இப்போ லவ்ல ஃபர்ஸ்ட் லெசன் சாப்பிடுற பொருளை ஷேர் பண்ணிக்கிறது இப்ப அதுக்கு சிம்பாலிக்கா நான் போய் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அவ்வளவு கஞ்சத்தன இதுக்கு ரெண்டு ஐஸ்கிரீமா வாங்கிக்கோ காசு இல்லைன்னா நான் தரேன் எனக்கும் தவிர வேற யாருக்குமே வராது போய் கடையில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா ஓகே
சந்தோஷ், எங்க அப்பாவை பார்த்து அப்படியே தகச்சு போயிருந்த. என்னது, அது உங்க அப்பாவா? யா, அத போறாரே, அவர் தான் எங்க அப்பா. சந்தோஷ், என்ன சொன்னக்கு எங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்ட? சந்தோஷ், உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னக்கு? நீ சொன்ன அந்த சின்ன வயசு கிரேக் வீரன் நான் தான் ஆஷா. வாட், நீதான் சந்தோஷா? செலிப்ரேட் பண்ண வேண்டிய குட் நியூஸ் இவ்வளவு சேட் மூட்ல சொல்றியே, இடியட். நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்க அப்பா எங்க அண்ணனுக்கு பண்ண துரோகம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதே நம்ம காதலுக்கு தடையா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சது ரெண்டு பேரை, எங்க அண்ணா நீ. எங்க அண்ணா வாழ்க்கை பூரா நொண்டியா வாழ்றதுக்கு காரணம் உங்க அப்பா. நான் பிரியமா நேசிச்ச என்னோட சின்ன வயசு தோழி நீனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியல ஆஷா. நீ தான் எனக்கு உயிர். ஆனா நீ என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து எனக்கு உன் மேல இருந்த பாசத்தை விட உங்க அப்பா மேல வெறுப்பு தான் அதிகமாச்சு. சந்தோஷ், நான் உனக்கு சொந்தம். என் சொந்தங்களை விட்டுட்டு உன் கூட எங்க வர சொன்னாலும் அங்க நான் வரேன். நீ எங்க வீட்டுல இருந்தா உன்னை பாக்குறப்பெல்லாம் உங்க அப்பா எங்க அண்ணனுக்கு பண்ண துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர உன் மேல எனக்கு காதல் வராத ஆஷா. எங்க அண்ணனுக்கு நடந்த அநியாயத்தை தினமும் உன் மூலமா பார்த்து அவர் சித்திரவதை படுறதையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால என்ன மறந்துடு, நம்ம கல்யாணம் நடக்காது. சந்தோஷ், சந்தோஷ் பிளீஸ். சந்தோஷ், 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 சந்தோஷ் பிளீஸ், நான் சொல்றது கேளு. ஸ்டாப் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு எனிதிங், ஐ ஹேட் யூ. I love you, Santosh. மத்தியானத்துக்குள்ள டெலிவரி பண்ண வேண்டிய வண்டிங்க நிறைய இருக்கு, எங்க போனாங்க இவங்கெல்லாம்? சரியான நேரத்தில் நீ வராம போயிருந்தா இந்த நொண்டியோட வாழ்க்கை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். யார் மணி? ஐயோ, கையில் அடிபட்டு இருக்கேன். பரவாயில்ல, கொடுங்க. இருமா, கட்டு கட்டி விட்டுறேன். வேண்டாம் மாமா, மச்சினிக்கு சேவை செய்யறது தப்பு. யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, மச்சினி ஆகிறதுக்குள்ளேயே சேவை செய்யறாருன்னு மவுத் பப்ளிசிட்டியே ஆரம்பிச்சிருவாங்க. நீ கொடுத்த குழு வச்சு டெஃபினட்டா எங்க சந்தோஷ் லவ் பண்றது ஒண்ணத்தானே எனக்கு புரிஞ்சு போச்சு. வாவ், வாட் எ ஷார்ப் பிரைன். உங்களுக்கு இருக்கிற ஸ்பீடு உங்க தம்பிக்கு இருந்ததுனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமா பார்க்கலாம் வேணாங்கறானா? என்ன, ஏன் அவர் வேண்டாங்கறாரு? அது சும்மா சொல்லிருப்பான். லவ்ல சண்டை இல்லைன்னா திரிலியாது. நான் அவங்கிட்ட சொல்லி செட்டரேட் பண்றேன். இதுல பேசிக் டென்ஷனே உங்ககிட்டதான் லிங்க் ஆயிருக்கு. என் பிளாஷ்பேக் தெரிஞ்சதும் உங்க தம்பி ஜஸ்ட் என்ன வெறுத்துட்டாரு. அதுவே நீங்களா இருந்தா என்ன டச் பண்ணாம கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நானே சால்வ் பண்ணி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், சரிதானே? சொல்லு. அது நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அழகராஜோட ஒரே பொண்ணு.
வெள்ளம் கொண்டு வந்தியா? ம், இந்தா எடுத்துக்கோ. ஏய், எனக்கு இது தர. சீ, எச்சியா? வேற எப்படி காக்கா கறி கடிச்சு கொடு. காக்கா இப்ப எங்க வரும்? காக்கா எச்சிய சாப்பிடுறவன் ஏன் எச்சிய சாப்பிடலாம்? சீ, உன் மூஞ்சி காக்கா கடினா அது இல்ல. அம்மா, உனக்கு பெருசா இருக்கு. சரி, இதை எடுத்துக்கோ. வேண்டாம், ரெண்டு சமமா பண்ணு. என்னப்பா, நல்லா இருக்கியா? என்ன மச்சா, நிலத்தை பாக்கணும்னு தோணுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் வந்தேன். டேய் சந்தோஷ், எச்சை எல்லாம் தரக்கூடாது, தப்பு. தப்பு இல்ல மச்சா, இவ எப்ப இருந்தாலும் இவ எச்சையை சாப்பிட வேண்டியவ தானே? என்னடா நீ சொல்ற? ஆமா மச்சா, இத்தனை நாளா உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு தைரியம் வரல. நீ பெரிய கோடீஸ்வரர், உனக்கு சம்பந்தி ஆகணும்னு நான் நினைக்கிறது பேராசையா இருக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற நட்ப உறவு முறையா மாத்திக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. சீச்சு, நண்பர்களுக்குள்ள அந்தஸ்தல என்னடா? நான் மனசுக்குள்ள வச்சிருந்த நீ வெளியில சொல்லிட்ட. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த தெத்து பொல்லு பொண்ணுதான் என் வீட்டு மருமகன். என்ன விஷயம் சொல்லு? சட்டுப்பட்டு சொல்லணும். என்ன மச்சான் சொல்லு? மச்சான், நம்ம ஊர் பிரசிடண்டா 10 வருஷமா நீயே இருந்துகிட்டு இருக்க. இந்த வருஷம் நம்ம ஊர் பிரசிடண்டா நான் ஆகுறேன் மச்சான். அதனால என்ன, எலெக்ஷன்ல போட்டி போட்டு என்ன ஜெயிச்சிரு? மொடவன் கூட டிஸ்கோ டான்சர் ஆயிடலாம், உன் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா மச்சான்? அப்புறம் நீ வித்ரா பண்ணிக்கிட்டு என்ன ஜெயிக்க வைக்கணும் மச்சான்? நான் வித்ரா பண்ணிக்கிறேன், ஆனா கட்சி தலைவர் ஒத்துக்கிறாரா இல்லையோ? ஒத்துக்க மாட்டாரு, அந்த விஷயம் நமக்கும் தெரியும் மச்சான். ஆனா பார்ட்டியோட குறிக்கோள் என்ன, நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி கேண்டிடேட் ஜெயிக்கணுங்கிறது தான். அதனால இந்த ஒரு தடவை நீ வித்ரா பண்ணிட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா பார்ட்டி கண்டிப்பா ஒத்துக்கும் மச்சான். பிளீஸ் பிளீஸ், கருணை காட்டு மச்சான். ஆ சரி சரி பாட்சா. இத வந்துட்டீங்க, தலைவரை பாக்குறதுக்கு நான் வரேன்னு சொல்லுங்க. விஷ்ணுபுரம் பஞ்சாயத்து தேர்தலில் புதுப்பட்டி அழகராஜ் எதிர்கட்சி வேட்பாளரை விட 1000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அருமை நண்பன் அழகராஜ் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தலைவரானதற்காக இந்த பார்ட்டி. இந்த நாளுக்காகத்தான் இவர் எவ்வளவோ கனவு கண்டாரு. உங்க தயவால இன்னைக்கு இவர் இந்த ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னு. நீ எனக்கு நண்பனா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் மச்சான். ஐயோ, ஷூல போட்டுடுச்ச. டேய் டேய், என்னது? பரவாயில்ல மச்சான், இது என் பாக்கியம். பரவாயில்ல, தொடக்கிட்டு மச்சான். ஐயோ, இவர் ஷட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் உங்க ஷூல ஒட்டிடுச்சு பாருங்க. என்னடி சேம் சைடு கோல் போடுறியா? இவ இப்பவே உங்க வீட்டு ஆளாயிட்டா? இவ இப்பவே என் வீட்டு மருமகள் ஆயிட்டா. சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி, நம்ம ஃபேக்டரியில தீ பிடிச்சி மொத்தமே எரிஞ்சு போச்சு. நீங்க போடு மெதுவா கடிடா, கருமடா உனக்கு பிடிக்கும்ல. இந்தா. ஏய் ஆஷா, ஏண்டா பிச்சைக்கார நாய, ஓ ஏச்சி அவளுக்கு. என்ன தேடி இருந்த என் தம்பி கை நீட்டி அடிப்படி? நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். மாமா, ஷாப்ல நீங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றது பதிலா நடக்கும் சொல்றீங்க? இல்லம்மா, சரியாத்தான் சொல்லியிருக்கேன். வர வர உனக்கு என் மேல பாசமே குறைஞ்சு போச்சுடா. அட்லீஸ்ட் அண்ணாங்கிற மரியாதை கூட இல்லனா எப்படி அண்ணா? பின்ன என்னடா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற இல்ல? இது வரைக்கும் அந்த பொண்ணை என்கிட்ட காட்டியிருக்கியாடா?
அட வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளை என்கிட்ட காட்டணும் கூட உனக்கு தோணலையே. நான் அவளை கட்டிக்க மாட்டேன்னா. கட்டிக்க மாட்டியா? டேய், 99% லவ் ஃபெயிலியர் ஆவறதே தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலதான். நீ லவ் பண்ண பொண்ணு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால? இல்லனா அவளுக்கு நான் தான் உயிர். அப்ப இவ்வளவு டீப்பா லவ் பண்ற பொண்ண எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? புரியுது. அப்போ நீ தான் அந்த பொண்ண சின்சியரா லவ் பண்ணல. காதல்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவளை காதலிக்க ஆரம்பிச்சு செய்வேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா கல்யாணம் ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவங்க வீட்டுல பெரியவங்களுக்கு இஷ்டம் இல்லையா? பெரியவங்க அவங்கள பெரியவங்க நான் ஒத்துக்கல. ஏய், நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்தும் போது பெரியவங்க இல்ல, மனசு மனசும் கலந்தப்ப பெரியவங்க இல்ல, இப்ப கல்யாணம் வரும்போது உனக்கு அந்த பெரியவங்களை பிடிக்கலனா இது என்னடா நியாயம்? பெரியவங்களுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் என்னடா இருக்கு? அண்ணா, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஓ, கோபம் எல்லாம் நான் இப்படி ஆகிறதுக்கு காரணமான அழகராஜ் மேலதானே? முள்ளு குத்துனதுக்காக ரோஜாவை வெறுக்கிறது ரொம்ப தப்புடா. நாம இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த அழகராஜாவோட கெட்ட எண்ணம் தான். அதுல இவளோட தப்பு என்னடா இருக்கு? எப்பவோ அவங்க அப்பா பண்ண பாவத்துக்காக இப்ப உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. அழகராஜா கிட்ட நான் பேசுறேன். உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். மனசே கதவை திறந்து செவியோரம் சேமிக்கவா? உன் கூந்தலின் முடி புதிந்தாலது உயிர் தூங்கும் தூளிக்க கயிறாக்கவா? மனசே கதாவை திறந்து நுழைந்து விடுவா? உயிரை மறுபடி வெளியே பறந்து விடுவா? மனசே கதவை திறந்து
சிறி ஓரம் சிறுமிக்கவா பொன் கூந்தலின் முடி புதிர்ந்தாலது உயிர் தூங்கும் தூளி கையாக்கவா மனசு கதவை திறந்தே சத்தியமூர்த்தி நீங்க பாபா உக்கார் உக்கார் என்ன பண்ற எங்க இருக்க சரி ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா நான் அந்த ஊரை விட்டு வந்து 15 வருஷம் ஆச்சு இப்ப இங்கதான் இருக்கு சென்னையிலயே இருக்க எனக்கு தெரியாத ஊர் பேர் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சொல்ல ஊர் பேர் இல்லைனாலும் கெட்ட பேர் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சரி சரி எங்கிட்ட ஏதாவது வேலையா வந்தியா உன் பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க என்ன சத்தியமூர்த்தி எப்பவோ சின்ன வயசுல விளையாடுற வயசுல நடந்த விஷயம் அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வீடு தேடி வந்திருக்கிய சரி சரி கிளம்பு அப்போ இல்ல அழகராஜ் அவங்க ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்றாங்க இப்பவா ஆமா ஆஷா ஆஷா என்னடி அவர் சொல்றது உண்மையா சின்ன பொண்ணு தெரியாம ஏதோ காதல் கீதல் சொன்ன உன் தம்பிக்கு எங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு உன் தகுதியை மறந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுன்னு என் வீட்டுக்கே வந்து கேக்குறியா எவ்வளவு தைரியம்டா உனக்கு ஏதோ டாடி நான் சந்தோஷ லவ் பண்றேன் சட்டா ஏய் மர மாதிரி நின்னு வேடிக்கை பாக்குறேன் அவள உள்ள கூட்டிட்டு போ ஆஷா மம்மி ப்ளீஸ் டாடி நான் சொல்றது உள்ள போ ஆஷா நீ மம்மி ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அழகராஜ் அவசரப்படாம யோசனை பண்ணி பாரு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்தி நாம என்ன சுகப்பட போறோம் சட்டா மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அது இல்ல அழகராஜ் ஏய் எங்கட போய் தொலைஞ்சீங்க என்னன்னா முதல்ல இவனை வெளியே தள்ளுட என்னடா பாத்துக்கிட்டு இருக்க வெளியே தள்ளுட என்னவோ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாத இடைத்தேர்தல் மாதிரி திடீர்னு நிச்சயதார்த்தம் வச்சிட்டீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பொண்ணு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் மேல போய் பொண்ண கூட்டிட்டு வா அம்மா இந்த தம்பி யாரு நான் சொல்றேன் அங்கிள் இப்போ எலெக்ஷன்ஸ்ல ஒருத்தரே திருட்டுத்தனமா ரெண்டு ஓட்டு போடலாம் ஆனா ஒரு பொண்ண ரெண்டாம்ல கட்டிக்க முடியுமா ஐயய்ய நல்லா இருக்காது நல்லா இருக்காது சரி இப்ப என்ன சொல்ல வர அழகுராஜ் உங்களுக்கு செல்லாத ஓட்ட போட பாக்குறாரு அப்படின்னா அப்படின்னா அழகுராஜ் பொண்ணு கண்ணு இல்ல இருடா நான் பேசுறேன் இல்ல என்னடா உலகம் இருப்ப அழகுராஜ் இது ஜனநாயக நாடு இங்க பேச்சுரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு நீ சொல்ல வந்தது சொல்லுப்பா அது அங்கிள் நானும் ஆஷாவும் லவ் பண்றோம் வயசு பசங்கள்ல கண்ட்ரோல மீறி காரியம் முடிஞ்சிடுச்சு தம்பி அவன் ஏதோ டிராமா பண்றான் நீங்க அதை நம்பாதீங்க பிளீஸ் சம்பந்தி அவ சொல்றதெல்லாம் போய் அவன் யாருன்னு நம்ம ஆஷாவுக்கு தெரியாது அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நீ இல்ல உன் பொண்ணு ஏமா ஆஷா இதுல உன் பதில் என்னம்மா சந்தோஷ் சொல்றதெல்லாம் நிஜம்தான் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கும் நீ ஆவேசப்படாத அருமை மகனே அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டு உனக்கு கிக்கு இறங்கிட்டு இருக்கோம் இன்னும் எதுக்கு நாம இங்க போலாமா ப்ளீஸ் டாட் அவன் ஏதோ நாடகம் ஆடுறான் அவன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர நீங்க முதல்ல இங்க கிளம்புங்க நல்லா இருக்குப்பா அரசியல் பைத்தியம் எனக்கும் காதல் பைத்தியம் உனக்கும் பிடிச்சிருக்கு சொன்னா கேட்க மாட்டேன் சரி பார்த்தாரதி உங்க அண்ணனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்ல கை நீட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு
போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க அப்பனோட மானம் மரியாதை ஃபியூச்சர் மொத்தமும் குப்பையில போயிடுச்சு. இவன் உன்னை பார்த்து காதலிச்சான்னு நினைச்சியா? இல்ல, உன் ஆஸ்திய பார்த்து உன் அந்தஸ்த பார்த்து காதலிச்சான். இப்படிப்பட்டவங்க காதல் தான் எப்பவுமே உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்க மேலதான் வருமே தவிர, எவனாவது ஒருத்தன், இது வரைக்கும் எவனாவது ஒருத்தன் வயல்ல வேலை செய்யற ஏழை பொண்ணுங்களையோ சிலம்புல பிறந்த பொண்ணுங்களையோ காதலிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஏன், அவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இதயம் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் அழகு இல்லையா? எல்லாம் இருக்கு இருக்கு. ஆனா உன்ன மாதிரி பணம் இல்ல. அப்படிப்பட்ட இவனுக்காக இவ்வளவு சொத்து பெத்த அம்மா அப்பாவை எட்டி உதச்சிட்டு இவன் பின்னாடி போறதுக்கு நீ ரெடி ஆயிட்ட. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் உனக்காகவும் உன் காதலுக்காகவும் என்ன தியாகம் செய்வான்னு நிரூபிப்பானா? என் உயிரை கொடுத்தாவது ஆஷா மேல உள்ள காதல நான் நிரூபிச்சு காட்டுவேன். இவனுக்காக உன் உயிரையும் விடுவேன்ல. ஒண்ணுக்கும் உதவாத உன் உயிர் எனக்கு எதுக்குடா? உனக்கு தைரியம் இருந்தா இது மேல நடந்து வந்து இவ கைய புடி, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் காலம் கழுவி கன்னியாதானம் பண்ணி வைக்கிறேன். தைரியமா நாலு அடி எடுத்து வைக்க முடியல, வாழ்க்கை முழுக்க இவளுக்கு துணையா இவ கூட நடப்பியா? எழுந்துடுறா வா. கண்ணாடி துண்டு மேல இல்ல, அக்னி குண்டத்து மேல நடக்க சொன்னாலும் நடப்பேன். இதை நான் என் காதல நிரூபிக்கிறதுக்காக செய்யல, என்ன மாதிரி இளைஞர்களோட காதல் உண்மைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செஞ்சேன். கால கழுவி கல்யாணம் பண்ணித்தாரன்னு சொன்ன. பெரியவரே,
பெரிய ஹீரோ நடப்பு. போடா சந்தோஷ். அனுவராஜ் எவன்டா என் தம்பி அடிச்சது? என்னடா ஒத்த கையா, பெரிய ரவுடி மாதிரி கம்ப எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு நேரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஆமாண்டா, உன் தம்பிய நான் தாண்டா அடிச்சேன். என்ன பண்ணுவ, என்னடா பண்ணுவ? உயிர் போற மாதிரி அடிச்சிருக்கீங்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சு? ஐயோ, இது என்ன சல்மான், காதல சாப்பிட்டு இருக்க? உண்மையில கண்ணு போற ஹலோ சந்தோஷ், சந்தோஷ் என்ன டெல்லி கூட்டிட்டு போய் பலவந்தமா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாங்க. ஒரு பொண்ண அடிக்கிறதும் பூட்டி வச்சு திருட்டு தனமா கல்யாணம் பண்றது ஆன்மா இல்லடா. ஏய் போன விடா, அனாவசியமா என் கையால சாகாத. போடா ஆஃப் பாயில, உன்னால என்னடா பண்ண முடியும்? ஏய் எங்க இருக்கன்னு சொல்லு, அங்கேயே வந்து உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுறேன். ஏய் எடுப்பு சோறு, உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், நானே உன் வீட்டுக்கு வரேன். ஏண்டா எங்க வீட்டுக்கு வரியா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆஷாவை கூட்டிட்டு போறேன். என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்க. யாரு சந்தோஷ் தானே? நினைச்சேன் ஆஷா அடிச்சா அவன் வெட்டிடுவான்னு சொன்னான்ல. போன் மேட்டர் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா பக்கத்து வீட்டு ஜன்னல் இருந்து பதிங்கி பார்த்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அதாங்க காதல்ன்றது, அவன் தாங்க மீச வச்ச ஆம்பள. எனக்கு வன்முறை பிடிக்காது. லப்பர் மேல கோவத்தை பிளவர்ல காட்டுறது வன்முறை தான். என்னடா என்ன சொல்றாங்க? அவனும் பைத்திய மாதிரி உளறானா. நாளை காலையில 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எதிர்க்கு ஆஷாவை கூட்டிட்டு போவானா? என்னங்க என்ன? காஃபி. காஃபி ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? போய் அவ பக்கத்துல இரு. Thank you.
ஹலோ, நான் போலீஸ் கமிஷனர் பேசுறேன். உங்க வீட்டுல பாம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னடா பாம் இருக்குன்னு சொன்னா பயந்து ஓடி போயிடுவேன் நினைச்சியா? உன் நடிப்பு என்கிட்ட சொல்லாதடா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த சந்தோஷ் இல்ல சார், நிஜமான போலீஸ் கமிஷனர் தான் பேசுறேன். வேணும்னா உங்க செல்லுல என் நம்பர் வந்திருக்கும் பாருங்க. சாரி சார், பாம் ஸ்குவாட் அனுப்பி வைக்கிறேன், அலர்ட்டா இருங்க. சரி, உடனே அனுப்பி வைங்க. போய் செக் பண்ணு. எஸ் சார். சரி வாங்க, நாமளும் போலாம். அவர் என்ன நாயை கூட்டிட்டு பாம் இருக்கிற வரை அவர் டெஸ்ட் பண்ண போறவரை நம்மளும் போலான்றீங்க? அவர் டெஸ்ட் பண்ண போறது பாம் இருக்கிற இடத்த. என்னடா கண்ணடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட சினிமா சென்ஸ் இல்ல. இதுக்கு அர்த்தம் சந்தோஷம் அனுப்பியிருக்கான்னு. ஓ, சந்தோஷ் ஃப்ரெண்டா நீ? எங்க அப்பாதான் என்ன செக் பண்ண அனுப்புறாரோன்னு நினைச்சேன். காய போடு. ஏய், என்ன பண்ற? பாம் செட் பண்ற நீ போ. டிவில பாம் இருக்கு, நீங்க எல்லாம் தூரம் போங்க. உள்ள நிறைய பாம் இருக்கு, நீங்க யாரும் உள்ள வந்துடாதீங்க. பெட்ரூம்ல என் பொண்ணு என் வைஃப் இருக்காங்க. முதல்ல அவங்க ஜாக்கிரதையா வெளிய அனுப்பு. சரிங்க. ஹலோ சார், நான் கமிஷனர் பேசுறேன். உங்க பொண்ணு ஆஷாவும் சந்தோஷம் எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உடனே கிளம்பி வரோம். ஆஷா எப்படியோ கமிஷன் ஆபீஸ் போயிட்டு இருக்கா, கிளம்புங்க. சீக்கிரம் ஆஷா, ஆஷா, அண்ணே கமிஷனர் சார் வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்களா? பாம்பு எதுவும் இல்லையே. நீங்க எங்க போறீங்க இப்போ? உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல என் பொண்ணு கூட இருக்க சொன்னல. உங்க பொண்ணு என் ஆபீஸ்ல எப்படி சார் இருக்கும்? உங்க ஆபீஸ்ல என் பொண்ணு இருக்குன்னு நீங்க தான ஃபோன் பண்ணி சொன்னீங்க. நான் எப்ப சார் ஃபோன் பண்ணேன்? ஏய் ஏய், கேளுங்க, திருப்பிங்க வண்டியை. ஆஷா, ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. கம் ஆன். அந்த பாம் ஸ்குவாட் காரன் டூப்டா? ஐயோ தெரியுங்க, டிவில பாம் ஃபிக்ஸ் பண்றது அவன்தான். இந்த கேட் தான பாம் அடிக்கிற மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். நீங்க வராதீங்க. டேய், நான் நீ வரேன். ஆஷாவை கூட்டிட்டு போறேன். டேய், வரேன். நீ பீஸ் பீஸ் ஆயிடுங்க. அண்ணா, அந்த பக்கம் போய் பிடிங்க. வாங்க. போகட்டும், எங்க போயிடுவாங்க? சீக்கிரம் போக. Thank you.
அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டு. போயிடுவேன்
ஊசி குத்தாதே ரோமியோ பார்த்த ஜூலியட் இல்லை போல நீங்க ரெண்டு பேரும் மேஜர், யாருக்கு விருப்பம்னாலும் இல்லைனாலும் நீங்க விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்தாங்க இதுல கையெழுத்து போடுங்க. நிறுத்து. இந்தம்மா. என்னது? என் சொத்து முழுக்க உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட். உனக்காக சம்பாதிச்ச இந்த சொத்தை எங்க பாசத்தை வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்குமா எனக்கு இந்த சொத்து? வாங்கிக்க. உன் சந்தோஷ் கூட நீ சந்தோஷமா இரு. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் பொண்ணே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான்னா உங்க காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு எனக்கு புரியுது. சத்தியமூர்த்தி, நான் தப்பு பண்ணிட்டேன். காதலிச்சவங்களை பெருக்கி நினைச்சு பாவத்தை மூட்டை கட்டிட்டேன். ஆனா தகப்பனையும் மகளையும் பிரிச்ச பாவம் உங்களுக்கு வர வேண்டாம். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். வணக்கங்க. உனக்கு ஒரு நல்ல செய்தி தம்பி. யோகேந்திர சித்தீஸ்வரர்னு ஒரு பெரிய சித்தர் இமயமலையிலேருந்து கொச்சேனுக்கு வர்றாரு. அவர் தென்னிந்தியாவுக்கு வர்றது இதுவே முதல் தடவை. அவர் எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த நரம்பு வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்தை பயன்படுத்தி எத்தனையோ பேர் குணமாகி நடக்கிறத நானே பார்த்திருக்கேன். உங்க அண்ணனை ஒரு தடவை அங்க கூட்டிட்டு போனா கண்டிப்பா குணமாயிடுவாரு. சரி, சித்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? இல்ல அங்கிள், அங்க போய்தான் வாங்க. சரியான அனுப்பாடி, பெரிய ஆன்மீக சித்தருங்கிற பிஸியா இருப்பாரு. நீ அங்க போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குமோ? அது வரைக்கும் மாமாவும் கூட அங்க கஷ்டப்படணுமா? அது அண்ணனை இது வரைக்கும் எப்பவும் நான் தனியா விட்டுட்டு போனதில்லை. என்னமா, நாங்க இருக்கிறப்ப உங்க அண்ணன் இப்படி தனியாயிடுவாரு? உன் சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப சம்பந்தியாக போறோம். உங்க அண்ணனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். இது சோழர் கால சிற்பம், இது பாண்டியர் கால சிற்பம், இது பல்லவர் கால சிற்பம். இது எல்லாம் சிற்பிங்க எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க பாத்தியா சல்மான், ஜீவனையே உருக்குது. நீ பைத்தியக்காரி, நீ எவ்வளவுதான் வர்ணிச்சாலும் அந்த சிற்பங்களோட அழகை என்னால எப்படி பார்க்க முடியும்? How can I see? அப்படி ஃபீல் பண்ணாத சல்மா. நீ கிட்ட வந்து என்ன ஃபீல் பண்ற? அப்படி இல்ல, என் கண்ணே உன் கண்ணா நினைச்சு பாரு. அதோ அட பாவி, ஐஸ் அவுடோர்க்கே கூட்டி வந்துட்டியா? ஆஹா, எனக்கு பாசத்தோட கண்ணையும் தரங்கற. நீ சொன்னதை கேட்டு எனக்கு அந்த சிற்பங்களை ஒரு தடவை தொட்டு பார்க்கணும் போல இருக்கு. தாராளமா தொட்டு பாரு சல்மான். அந்த சிற்பி எவ்வளவு பெரிய ஆளு, நிஜமாவே ஒரு அழகான பொண்ணு தொடர ஃபீலிங் வருது. அஞ்சமா தடவை பார்க்கணுமா? யாரா சிவபூஜையில கரடி? என்னடா ஓவரா உரசுற? நீ தொடர்ந்து நிஜமாவே ஐஸ்வர்யாடா? என்னடா ரொம்ப ஓவர் ஆயிட் பண்ற? உண்மையிலே உனக்கு கண்ணு போ போதுற? கண்ணு இருந்தா தானே போறதுக்கு? பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய, முட்டாள்தனமா பேசுறிய, இவனுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றிய? ஆமா. ஒரு நிமிஷம் இரு. ஏண்டா, உனக்கு நல்ல சிற்பத்தை பார்க்கணும்னு ஆசை இல்ல? இருக்கே, வா காட்டுறேன். வா, வேண்டாம், நீ காட்ட வேண்டாம், சும்மா வாடா. போ சல்மான். ரித்திக் ரோஷன் காட்டினா என்ன, நான் காட்டினா என்ன? அவன் ரித்திக் ரோஷன் இல்ல, ரித்திக் எமோஷன். ரித்திக் எமோஷன் இல்ல, ரித்திக் எமோஷன். வா, நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாம், நீ வேண்டாம், வாடா. அதோ அதோ அங்க 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 பாத்தியா, அங்க நாலு நல்ல சிற்பம் இருக்கு. நீ அங்க போய் ஆனந்தமா தடவி பார்த்து அனுபவிச்சுட்டு வா. போ
அடே அடே ரித்திக் எமோஷன் எவ்வளவு கன்னிங்கா பிளான் பண்ணிட்டடா. முன்னாடி போன மரணம், பின்னாடி போன ஐஸ்வர்யாக்கு உண்மை தெரிஞ்சு என்ன காரி முடிஞ்சிருவா. இப்ப என்ன பண்றது? ஏன்டா யோசிக்கிற? போ ஐசே, இந்த குள்ள எவ்வளவு அற்புதமான சிற்பங்களா காட்டினா தெரியுமா? வா ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்கலாம். சைக்கிள் ஓட்டுறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சல்மான் என்கிட்ட நெருங்கி வராதுங்கிற கோவத்துல அவர் கொல்ல பாக்குறியா? போ இங்க இருந்து. நான் எதுக்கு போறோம்? நான் போக மாட்டேன். அப்ப நாங்க போறோம். வா ஐசே. ஒரு வாரம் கேட்க, ஒரு வருஷம் உன் விரல வச்சே உன் கண்ணை நான் குத்த வைக்கல. நான் ரித்திக் ரோஷன் இல்லடா. போறண்டா ஒரு மாஸ்டர் பிளான். மெதுவா நினைச்சதே இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒன்ன கொலை செய்யறதுக்கு தான். ஒன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். ஒன்னு கொல்லாம விட மாட்டேன். அழகுராஜ் என்னாச்சு? சீக்கிரம் போட. அழகுராஜ் என்னாச்சு? என்ன சத்தம்? என்னாச்சுங்க? என்ன பண்ற? அழகு என்ன ஹலோ மெண்டல் ஹாஸ்பிடல். அண்ணா அண்ணா. ஓ ஹாய் ஆஷா. அண்ணா எங்க? ஹாய், இப்பதான் வரியா? ஆமா, எங்க அண்ணா எங்க? கண்ணில் படாத அண்ணனை பத்தி கேக்குறிய தவிர கண்ணுக்கு தெரியற இந்த காயத்தை பத்தி கேட்க மாட்டியா? ஏய் என்னாச்சு? என்ன காயது? ராத்திரி உங்க அண்ணன் ஆஷா தலைய உடைச்சிட்டாரு. அண்ணனா? நோ, எங்க அண்ணா அப்படி செய்ய மாட்டாரு. உண்மைதான் சந்தோஷ், ஒரு பைத்திய மாதிரி நடந்துட்டாரு. ஆமா, ராத்திரி எங்க அப்பாவோட கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தாரு. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ஆனா முடியல. நோ, எங்க அண்ணா அப்படி செய்ய மாட்டாரு. எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத எங்க அண்ணன் கொலை செய்ய பார்த்தாருன்னா அத நான் நம்ப மாட்டேன். அப்போ ஏன் பேச்ச கூட நம்ப மாட்டியா? உனக்கு உங்க அண்ணன் எப்படியோ அப்படிதான் எனக்கு எங்க அப்பா. அட, ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை சாகடிக்க பார்த்தாரு, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அட, என்னமது நடந்தது எனக்கு தானே, பரவாயில்லமா? என்னமோ நடந்தது நடந்து போச்சு, என்னால உங்களுக்குள்ள மன கஷ்டம் வரக்கூடாது. நீங்க சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க சண்டை போட்டா நல்லா இருக்காது. உங்களை நம்பி எங்க அண்ணன் இங்க விட்டுட்டு போனல, அது என் புத்திய சொல்லணும். அண்ணா அண்ணா அண்ணா, இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் அண்ணா இருக்காரா? ஆமாண்டி, என் ஒருத்தருக்கு தான் இருக்காரு. என் அண்ணனா மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. சரி, உங்க அண்ணன் வேணுமா, நான் வேணுமா, முடிவு பண்ணிக்கோ. இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான். அத புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. எங்க அண்ணா எங்க? மென்டல் ஹாஸ்பிடல்ல. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு? தேவுடா தேவுடா ஏழு. சல்மான், இந்தாங்க போவு, இது என் தலையில வைக்கிறீங்களா? இது என்னது தலையில வைக்க சொன்னா? என் இடுப்புல வைக்கிறீங்க. தலையில பூ வைக்க முடியாத இந்த குருடனை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகப்பட போற? எவ்வளவு பெரிய ரெடி.
இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குருடன் குருடன்னு சொல்லாதே சல்மான். என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நான் காட்டுறேன், இதான் என் தலை. ஆமா, உனக்கு கண்டு தெரியாது, பாம்பு எப்படி தெரிஞ்சது? முடியாது. என்ன மறுபடியும் கழுத்தை நெரிக்க வந்தவரோட காலை பிடிக்க வேண்டிய அவசியம் என் அப்பாவுக்கு வேண்டாம். அவருக்கு என்ன விட அவங்க அண்ணன் தான் முக்கியம். என் மேல காதல் இல்லன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா எவ்வளவு நாள் நீ இப்படி தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டுகிட்டு இருப்ப? டாடி, அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளையோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நோ, அப்படி நடக்க கூடாது. என்னால ஆஷா என் தம்பிய மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண கூடாது. ஆஷா, நீ சந்தோஷ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? கரெக்ட். உங்க தம்பிய இதுக்கு முன்னாடி சரியா புரிஞ்சுக்கல, இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறாமா? சந்தோஷ் நேசிக்கிறதே என்ன இல்ல, உங்களை அதனாலதான் என்னைய அறிஞ்சிட்டான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என் மேல ரொம்ப பிரியம், அதனாலதான் அவன் அவசரப்பட்டுட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. அவனை மன்னிச்சிருமா? மன்னிக்க முடியாது. சந்தோஷக்காக நான் என் பெத்தவங்களையும் அவங்க பாசத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். ஆனா அவன் என் காதல மதிக்கல. அப்படி இல்லம்மா, சந்தோஷ்க்கு நீனும் உயிர். என்னால நீங்க பிரிஞ்சிட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உங்க காதலுக்கு நான் தான் பிரச்சனைனா இந்த உலகத்தை விட்டு நான் நிரந்தரமா போயிடுறேம்மா, போயிடுறேன். யாரோட மரணமும் என் காதல பிழைக்க வைக்க தேவையில்லை. என் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க போலாம். ஆஷா, என்னமாமா என்ன இது? லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா பாட்டில்ஸ் உடைச்சாங்கணுமா? அந்த தேவதாஸ்ல இருந்து இந்த காதல் தாசம் வரைக்கும் இதே ஸ்டைல் தான். ஷட் அப். லவ் ஃபெயில் ஆனதுக்கு இல்லடா, அப்புறம் அந்த பாவிங்க எங்க அண்ணன் அவமானப்படுத்தினதுக்கு அதான் எனக்கு வேதனையா இருக்கு. எங்க அண்ணன் என் கைய கட்டி போட்டுட்டாரு, இல்லன்னா உங்களை ஒரு வழி புத்தி சொல்றதுனா மண்டையை போட்டு உடைச்சுக்கிறது இல்லடா. அவங்க பொண்ணை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, அப்ப அவங்க தலை சுத்தி கீழே வந்துருவாங்க. ஆமாண்டா, ஒரு பொண்ணு அவளை வேற கல்யாணம் சம்மதிக்கும் போது ஆம்பளை நீ என்ன வேற பண்ணி கூடாது? நீ சரின்னு சொல்ற, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப 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 மாதிரி பொண்ணு வரும். ஆமாண்டா, உண்மையிலேயே
கொட்ட பார்த்து வெளுத்த சொன்னாம்பு மொத்தமா தாரே நீ செவந்திக்கு வெட்ட நாக்கு பாக்கு வெடுத்த சுண்ணாம்பு மொத்தமா தாரேந்தி செவந்திடு வெட்ட நாக்கு சந்தன சில போல சிரிச்சு நடந்தாலே கந்தலா என் மனச கசக்குது மேலாக்கு பாக்கு எடுத்த சொன்னாம்பு மொத்தமா தாரேந்தி செவந்திடு வெட்ட நாக்கு குச்சிப்புடியாட வந்த உங்குமர் ரோசாவே கொஞ்சம் நீ ஒத்துக்கிட்டா ஒதுங்கிடலே சாவே சுண்ணாம்பு மொத்தமா தாரேந்தி செவந்திடு வெட்ட நாக்கு சந்தன சில போல சிரிச்சு நடந்தாலே கந்தலா என் மனச கசக்குது மேலாக்கு சிரிச்சு நடந்தாலே கந்தலா என் மனச கசக்குது மேலாக்கு Tommy!
தமி என் டாமி உன்னை பார்த்து எதுக்கு துரத்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார், நான் நாடக நடிகை சார், சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எங்க அண்ணனோட ட்ரெஸ், இது எப்படி இங்க வந்தது? என்ன இல்லம்மா என்னாச்சு? அந்த ராஸ்கல் பூபதி ஏறும் கொள்ள வந்து என்ன 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 அவளை கட்டிக்க போறவன் நீயே அவ ரூம்குள்ள போய் கலாட்டா பண்ணா எப்படி? நீ நான் சொல்றேன் பாத்தியா, ஒரு மனுஷனை எவ்வளவு ஈஸியா நம்ப வச்சு மோசம் பண்ண முடியும்னு? அன்னைக்கு உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது கூட எங்க அண்ணன் கிடையாது. ஆமாமா, உங்க அப்பாவை இன்னைக்கு கொலை பண்ற மாதிரி நினைச்சது வேற யாரும் இல்லம்மா, நான் தான்மா. சத்தியமூர்த்தி சாரும் நானும் ஒரே மாதிரி இருக்கேன்னு உங்க அப்பா தான் காசு கொடுத்து என்ன இப்படி நடிக்க சொன்னாருமா? ஐயோ ஆஷா, எங்க அண்ணன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். கண்ணுக்கு தெரியற உண்மையை விட வளத்துக்கிட்ட நம்பிக்கை பெருசு. கிருஷ்ணா சந்தோஷ், நீ சாப்பிட்டு எடுத்து தரேன்னு ஆசை காட்டுற அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அழகான பொய்யையும் பசங்களுக்காக சொல்லுவாங்க, பட் தாய்ப்பால்னு நம்ப வச்சு விஷத்தை கொடுக்கற அப்பாவை நான் இன்னைக்குதான் பாக்குறேன்பா. என் மேலே எனக்கு வெறுப்பு கூட வரமாட்டேங்குது. எனக்குள்ள ஓடுறது உங்க ரத்தம் தானே, அதுக்கு வெக்கப்பட கூட தெரியாதே. பசி எடுத்தாதான் பாம்பு கூட தன்னோட குட்டிங்களை கொன்னு சாப்பிடும். ஆனா நீங்க, உங்களுக்கு லாபம் இருக்குன்னா கட்டிக்கிட்ட பொண்டாட்டியையும் பெத்த மகளையும் கூட கூட்டி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க. இவ்வளவு காலமா நம்ம வச்சு வெட்டுற ஒரு கசாப்புக்காரங்கிட்ட வளர்ந்த, இனிமே இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அவளை போக விடுங்க. அவளை தடுத்தா தாலியும் பொட்டும் போகன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுடுவேன். வாழ்ந்த காலம் பூரா பணம் பதவி பங்காவை தவிர பொண்டாட்டி வீடு புள்ளங்கிற சிந்தனை இல்லாத உனக்கு அவளை தடுக்கிற உரிமையும் இல்ல. இந்த பாவப்பட்ட வீட்டுல இருந்து போய் அண்ணனுக்காக தான் காதலியே தியாகம் பண்ண அவன் கூட சேர்ந்து வாழ்றதே நல்லது. அவன் கிட்டே போயிடு போமா. நில்லுமா, நீ போயிட்டா உங்க அப்பாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுமா. எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலனா உங்க அப்பா செத்துருவாருமா. உனக்கே தெரியலையா, அரசியல் இல்லைன்னு வச்சுக்க உங்க அப்பா ஆக்சிஜன் இல்லாத ஆஸ்மா பேஷண்ட் மாதிரி துடிதுடிச்சு போயிடுவாரு. அதனால நீ போய் உங்க அப்பா உயிரை எடுத்துறாத. என் பேச்ச கேட்டு அந்த பூபதிய கட்டிக்க. அண்ண, உன் ஓட்டு பட்டி ஓட பாக்குது. அவளை போக விட. என்ன சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லடா, இப்பதான் எனக்கு பிடிச்ச பைத்தியம் விட்டுருக்கு. அரசியல் மயக்கத்துல விழுந்து குடும்பம் சொந்தம்
பந்த பாசத்தை மறந்து போன எனக்கு இப்பதான் பதவி பைத்தியம் விட்டுருக்கு. அத என்ன தெரியலனே, அந்த பதவி பைத்தியம் எனக்கு பிடிச்சிருக்கு. தடுக்கலான்னு பார்த்தா அண்ணன் கூட பார்க்காம ரெண்டா வெட்டி போட்டுட்டு அனுதாப ஓட்டல அந்த பதவியை நான் ஏத்துக்குவேன். அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் பொண்ணு மாதிரி அவ்வளவு விட சொல்ற. கல்யாணம் அப்புறம் படிக்கலாம் தம்பி, முதல்ல அவ திமிர் அடக்கு, அதுக்கப்புறம் தானா கல்யாணத்துக்கு அவளே ஒத்துக்கிறான். நீ செய்ய போற இந்த நல்ல காரியத்துக்கு சாட்சி இந்த நெல்லி தான். முடிப்போ தம்பி, எனக்கு வன்முறை பிடிக்காது, நான் அமைதியை விரும்புறேன். பாசாரதி நீ சொல்லுடா, நீ அவன் சொல்லுடா, டேய் அது உங்க அண்ணன் பொண்ணுடா சொல்லுடா. சந்தோஷ் என்ன மன்னிச்சு சத்தியமூர்த்தி.